வெல்கம் டு விஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பிப்ரவரி 14 தேதி வரலாற்றில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 14 கிரிகோரியன் ஆண்டோடு 45 நாள். நிகழ்வுகள்: 1779 ஆண்டு ஹாவாயில ஆதிவாசிகள்னால கேப்டன் ஜேம்ஸ் குக் கொல்லப்பட்டிருக்காரு. 1876 ஆண்டு எலிஷா கிரே மற்றும் அலெக்சாண்டர் கிரஹாம்பல் ரெண்டு பேரும் வேறு வேறு தொலைபேசிக்காக காப்புரிமை பெற விண்ணப்பிச்சிருக்காங்க. 1900 ஆண்டு இரண்டாம் போவர் போறப்போ தென் ஆப்பிரிக்காவில் ஓரேஞ்ச் மாநிலத்தை 20,000 பிரித்தானிய படைகள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. 1918 ஆண்டு சோவியத் ஒன்றியம் கிரிகோரியன் நாட்காட்டியை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி அவங்க பழைய ஜூலியன் நாட்காட்டியை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. 1924 ஆண்டு ஐபிஎம் நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கு. 1927 ஆண்டு யூகோஸ்லாவியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால 700 பேர் இறந்திருக்காங்க. 1956 ஆண்டு சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியோட 20 மாநாடு மாஸ்கோவில் ஆரம்பமாகியிருக்கு. 1961 ஆண்டு 103 தனிமம் லொரேசியம் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1989 ஆண்டு ஜிபிஎஸ் திட்டத்தோடு 24 செய்மதியில் முதலாவதானது விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. 1989 ஆண்டு யூனியன் கார்பைட் நிறுவனம் 1984 போபால் அழிவுக்காக இந்திய அரசாங்கத்திற்கு 470 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நஷ்ட ஈடா வழங்க சம்மதிச்சிருக்காங்க. 1990 ஆண்டு பெங்களூரில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விழுந்து விபத்துக்குள் ஆனதினால 92 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதே விபத்தில் 54 பேர் காயமும் அடைஞ்சிருக்காங்க. 1998 ஆண்டு கோயம்புத்தூர் நகரில் பல இடங்களில் குண்டுவெடிப்பு நடந்ததினால 58 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 250 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அடுத்து நம்ம இதே நாளில் நடந்த பிறப்புகளை பற்றி பார்க்கலாம். 1483 ஆண்டு சாக்ருதீன் பாபர் முகலாய பேரரசர் பிறந்திருக்காரு. 1898 ஆண்டு பிரிட்ஸ் ஸ்விக்கி அமெரிக்க இயற்பியலாளர் வானியலாளர் பிறந்திருக்காரு. 1939 ஆண்டு யூஜின் ஃபொபாமா அமெரிக்க பொருளியல் நிபுணர் பிறந்திருக்காரு. 1952 ஆண்டு சுஷ்மா ஸ்வராஜ் இந்திய அரசியல்வாதி பிறந்திருக்காங்க. அடுத்து நம்ம இதே நாளில் நடந்த இறப்புகளை பற்றி பார்க்கலாம். 1968 ஆண்டு ஆனா கந்தசாமி ஈழத்து எழுத்தாளர் இறந்திருக்காரு. 2003 ஆண்டு டோலி ஸ்காட்லாண்டோடு படியாக்கப்பட்ட ஆடு இறந்திருக்கு. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.